நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த வருஷத்துக்கான 2023க்கான கல்வி உரிமை சட்டத்தின் கீழே மாணவர்களை தனியார் பள்ளியில் சேர்க்கறதுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி நம்ம இப்போ ஆன்லைனில் போட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும்னா, உங்களுக்கான குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைல்டு ஆதார், குழந்தையுடைய ஆதார் கார்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தையுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே கரெக்டாக ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் ஆதார் கார்டு, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதருடைய ஆதார் கார்டும் கேட்கும். ஸோ நீங்கள் ஃபாதருடைய ஆதார் கார்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இதுக்கப்புறம் குழந்தையுடைய ஃபோட்டோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இது எல்லாமே வந்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுறதுக்கு கேட்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆன்லைனில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், குரோம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் போயிட்டு ஆர்டிஇ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஆர்டிஇ ஸ்பேஸ் விட்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க்கில் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆர்டிஇன்னு காமிக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் கீழே அங்கே ஆர்டிஇ அட்மிஷன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று காமிக்கும், அப்ளிகேஷன் டு ப்ரொவைட் ஸ்கூல்ஸ் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான அப்ளிகேஷன் 20 April 2023 ஒரு மணிலேருந்து தொடங்குது, 1 PM. ஓகே, அதுக்கு மேலே அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ பார்த்துடுவோம். 1 மணி 1 ஆகலை 1 ஆயிடுச்சுன்னா அது ஓப்பன் ஆகிடும். இப்போ அவங்களுக்கு மோர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கு பாருங்க, இது கிளிக் பண்ணோம்னா என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 KB இருக்கணும், நாட் எக்ஸிடட் 100 KB அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஜேபேக்கில் இருக்கணும். நெக்ஸ்ட் குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 MB இருக்கணும், 1 MB இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேரண்ட்டுடைய ஆதார் அட்டை, ஏதோ ஃபாதர் மதர் ஆர் கார்டியன் யார் பாதுகாவலரோ அவங்களுடைய ஆதார் அட்டை, யாராவது ஒருத்தவங்களோட ஆதார் அட்டை அதில் இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 MB இருக்கணும். நெக்ஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃபாக இதெல்லாம் கேட்குறாங்க. இந்த அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே குழந்தையுடைய பேரில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபேமிலி கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், டெலிஃபோன் பில், பேங்க் பேன் கார்டு, சர்டிஃபிகேட் ஆஃப் ரெசிடென்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகரின்னு சொல்லிட்டு அதில் கொடுப்பாங்க, ஒரு 3 கேட்டகரி கொடுப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீக்கர் செக்ஷன் இருக்கும், வீக்கர் செக்ஷன்ன்றவங்களுக்கு வருமான சான்றிதழ் கேட்பாங்க. டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் பிசி எம்பிசிக்கு வச்சுக்கலாம், நெக்ஸ்ட்டு ஃபார் எஸ்சிக்கு வச்சுக்கலாம், நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் எஸ்டிக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப் ஸ்பெஷல் அதர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார் த ஆர்ஃபண்டு, சர்டிஃபிகேட் ஃபார் த ஹெச்ஐவி அஃபெக்டட் பீப்புள், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் 3ஆம் பாலினத்தவருக்கு கொடுக்கலாம். இது மாதிரி அவங்க 3 விதமாக இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஆன்லைனில் போய்ட்டு அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ நான் மறுபடியும் அந்த வெப்சைட்டுக்கே போயிடுறேன். மறுபடியும் இந்த ஆர்டிஇ அட்மிஷன் அப்ளிகேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எப்படி இதை ஆன்லைனில் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா கூகுள் சர்ச்சில் போய்ட்டு ஆர்டிஇ டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ இது மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு இது மாதிரி ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ அட்மிஷன் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இது மாதிரி நமக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இது மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பேரண்ட் டீட்டெயில்ஸ், அப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸ், செலக்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து குழந்தையின் பெயர் என்ற இடத்துல எந்த குழந்தையோட பேரை வந்து நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணுமோ அந்த குழந்தையோட பேரை இப்போ நீங்கள் அங்கே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னுடைய குழந்தையோட பேரை டைப் பண்ணிக்கிறேன். அதில் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்சிலையும் கூட சேர்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் என்சிலி இப்போ டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பாலினம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் காமிக்கும். நீங்கள் மேல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல மந்த்ன்ற இடத்துல எம்எம் இருக்கிறதுல மந்த்தை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மந்த்தை டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டேட் வந்து என்னவோ அந்த டேட்டை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டிடின்ற இடத்துல டேட் 2 டிஜிட்டில் டைப் பண்ணிக்கோங்க. இயர்ன்ற இடத்துல பிறந்த வருடத்தை வந்து கரெக்டாக அங்கே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிறந்த வருடத்தை கரெக்டாக டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது வந்து பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து லெட்டர் மிக்சிங்காக இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கான பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிக்கிறேன்.
இப்போ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. மறுபடியும் இன்னொரு டைமு நம்ம கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியன், நீங்கள் என்ன மதம்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். நான் ஹிந்துன்றதை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சமூகம்னு சொல்லிட்டு கேட்கும், என்ன கம்யூனிட்டி, எம்பிசியா, பிசியா, எஸ்சியா, எஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பரை இப்போ டைப் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ நான் மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டு கீழே வந்து இப்போ பிறந்த தேதிப்படி விண்ணப்பிக்கக்கூடிய வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளார பிறந்தவங்க, அதாவது 1/8/2019 டு 31/7/2020க்குள்ளார பிறந்தவங்க எல்கேஜிக்கு அப்ளை பண்ணலாம். அதே போல் 1/8/2017 டு 31/7/2018க்குள்ளார பிறந்தவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணலாம். இது ரெண்டு எலிஜிபிலிட்டி தான் அதில் வரும். நான் இப்போ முதல்ல எடுத்தோன்னே இந்த தேதி கொடுத்ததுனால நான் எல்கேஜி இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்கேஜி அது தானாகவே எடுத்துக்கும். இப்போ எல்கேஜி கொடுத்துட்டு அடுத்தது நான் மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். மெயில் ஐடி நீங்கள் உங்களுக்கு இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இப்போ நான் மெயில் ஐடி கொடுக்கல, மெயில் ஐடி கொடுக்காமலே நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுறேன். உங்களுக்கு இருந்ததுன்னா கொடுத்துருங்க. நான் இப்போ கஸ்டமரோட மெயில் ஐடி இருந்தது, அந்த மெயில் ஐடி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ மெயில் ஐடி கொடுத்துட்டு அடுத்தது சேவ்ன்றதை கொடுங்க. இப்போ சேவ்ன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் இப்போ கிரியேட் ஆகிடும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எழுதி வச்சுட்டிங்கன்னா தான் நீங்கள் அடுத்தது உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ அப்ளிகேஷன் நம்பரையும் நோட் பண்ணிக்கிறேன். அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணிவிட்டு இப்போ கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இது மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி வரல, வேறு ஏதாவது காமிச்சதுன்னா நீங்கள் எப்படி பண்ணணும், இங்கே ஆர்டிஇன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு திரும்ப இந்த ஆர்டிஇ அப்ளிகேஷன் போயிட்டு ரெசியூம் அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் நம்பர் ஐடி காமிச்சிடும். நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு என்ன நம்பர் என்னவோ அதை கரெக்டாக அங்கே டைப் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பரை நான் இப்போ எனக்கான அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு எனக்கு பாஸ்வேர்ட் நான் என்ன கொடுத்தனோ அந்த பாஸ்வேர்டு இப்போ அந்த இடத்துல கரெக்டாக டைப் பண்ணிக்கிறேன். இப்போ பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தோன்னா இப்போ எனக்கு உள்ளே வந்து பேஜ் போயிடுச்சு. இதில் இப்போ பேரண்ட் டீட்டெயில்ஸ் காமிக்கும். டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபாதர், மதர், கார்டியன், இட்ஸ் மேண்டேட்ரி டு ஃபில் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ இதில் தந்தை, தாய், பாதுகாவலர் யாராவது ஒருத்தவங்களுடைய பேர் கொடுக்கணும். இப்போ நான் தந்தையை வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ தந்தையுடைய பெயர் என்னவோ அந்த தந்தையுடைய பெயரை வந்து டைப் பண்ணணும். இப்போ தந்தையுடைய பெயர் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். இப்போ தந்தையோட பேரை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தந்தையுடைய தொழில் என்னவோ அந்த தொழிலை வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ நீங்கள் பெரும்பாலும் கவர்மெண்ட் சர்வீசஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு, ப்ரைவேட் ஜாப், ஹோம் மேக்கர்னு இருக்கும். நான் அதர்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டு குடும்பத்தோடைய மொத்த ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் அந்த வருமான சர்டிஃபிகேட் எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த வருமான சர்டிஃபிகேட்டில் ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆண்டு வருமானத்தில் இருக்கிற வருமான சர்டிஃபிகேட்டில் இருக்கிற ஆண்டு வருமானத்தை நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கோங்க. நான் அதில் இருக்கிற வருமானத்தையே டைப் பண்ணிக்கிறேன். இப்பயும் அதை டைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கேட்டகரி அண்டர் விச் அப்ளைடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த வகையின் கீழ் விண்ணப்பித்து இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது கொடுத்தோம்னா நம்ம வேறு சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும். அதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சிருந்தேன். அதில் நோன் கொடுத்துக்கிறேன். இப்போ நோன் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகை கீழ் விண்ணப்பித்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம கொடுக்கல. இப்போ செகண்ட் ஆப்ஷன் கேட்குது பாருங்க. தங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கும் குறைவானதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டில் 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ எஸ் கொடுத்துக்கிட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ சேவ் கொடுத்துட்டோம்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய வீட்டு முகவரியை வந்து டைப் பண்ண சொல்லும். உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன முகவரி இருக்கோ அந்த முகவரி வந்து இப்போ டைப் பண்ணிக்கோங்க. இப்போ முகவரியை டைப் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுடைய வில்லேஜ் நேம் என்னவோ அந்த வில்லேஜ் நேமையும் அங்கேயே டைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உங்களுடைய தாலுக்காவும் டைப் பண்ணிக்கோங்க.
டைப் பண்ணிட்டு பார்த்தது வந்து அஞ்சல் குறியீடு கேட்கும். இப்போ அஞ்சல் குறியீடு என்னவோ அதை டைக் கரெக்டாக கொடுத்துக்கோங்க, உங்களுடைய போஸ்டல் பின்கோடு, அதுக்கப்புறம் உங்களுடைய மாவட்டத்தை கொடுத்துக்கோங்க. இப்போ மாவட்டத்தை கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து என்டர் யுவர் அட்ரஸ் ஆர் நியரஸ்ட் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்தால் கொடுக்கலாம், இல்லை நம்ம கீழே வந்து இப்போ நெட்டில் போயிட்டு இப்போ சர்ச் பண்ணி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கரெக்டாக நெட்டில் போயிட்டு இந்த மேப்பில் வந்து உங்களுக்கான வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நோட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் மேப்பில் போயிட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். இதே போல் மேப்பில் நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணி பார்த்து உங்களுடைய வீடு எங்கே இருக்கோ அந்த வீடு இருக்கிற ஏரியாவை கரெக்டாக போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேப்பில் போயிட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். இது வந்து மேப்பை இது மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் கொடுத்துக்கோங்க. மேலே ஃபஸ்ட்டு சப்மிட் கொடுத்துட்டு இப்போ கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே இப்போ ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த விஓசி நகர் பெருமாள் நாயக்கன் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இடம் காமிக்குது. கூகுள் மேப் அட்ரஸ்ஸு ஷுட் பி ஆஸ் க்ளோஸ் ஆஸ் பாசிபிள் டு த அட்ரஸ் ப்ரூஃப். நீங்கள் எந்த அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி கரெக்டான கூகுள் மேப் அட்ரஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது. நம்ம இப்போ கரெக்டாக அங்கே கொடுத்துக்கிறோம். கொடுத்துக்கிட்டு இப்போ சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் அட்ரஸ் இப்போ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டோம்னா இப்போ அடுத்தது மாணவருடைய புகைப்படம், அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் பர்த்து, இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். இதை இப்போ நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் எடுத்துனே மாணவருடைய புகைப்படத்தை அட்டாச் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தது கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் பர்த் என்னவோ அந்த ஆதார் கார்டை வந்து கொடுத்துக்கோங்க, இல்லை பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கோங்க. நான் பர்த் சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தேன், அதை கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, பெற்றோர் அடையாள அட்டை. பெற்றோர் அடையாள அட்டை ஆல்ரெடி பெற்றோருடைய ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தேன், அதை இப்போ அப்லோட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃபில் இப்போ சைல்டுடைய ஆதார் கார்டை அங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. எந்த குழந்தைய சேர்க்குறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்கம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ இன்கம் வச்சு அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கொடுத்துக்கிட்டு நான் இப்போ சேவ் அண்ட் கண்ட்ரி கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் கொடுத்துட்டோம்னா இப்போ ஸ்கூல்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லி காமிக்குது. நீங்கள் இந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஒரு சமயத்தில் ஷோ ஆகாது. நீங்கள் அட்ரஸ் ஷோ ஆகலை காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறாதீங்க. திரும்ப நீங்கள் அந்த இடத்துல வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து போயிட்டு மேலே வந்து நீங்கள் அட்ரஸ் கரெக்டாக கொடுக்குறீங்கன்னா கீழே வந்து என்டர் யுவர் அட்ரஸ் ஆர் நியரஸ்ட் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த இடத்துல போயிட்டு நமக்கு இப்போ அட்ரஸ் டைப் பண்ணுற மாதிரி வரமாட்டேங்குது. ஸோ ஆனால் ஃபியூச்சரில் வந்து எதாவது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபியூச்சரில் வந்து அது மாறும். சப்போஸ் அது மாதிரி வரலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு டைப் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் மாறிச்சுன்னா இப்போதைக்கு அது மாறாத வரைக்கும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து டைப் பண்ணுங்கள். இப்போ எனக்கு மாறிடுச்சு, அதனால் நான் கரெக்டாக அதை கண்டினியூஸ் கொடுத்து சேவ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துட்டோம்னா இப்போ அட்ரஸ்லாம் இப்போ ஆல்ரெடி நான் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து டைப் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு மாறிட்டதுனால இப்போ எனக்கு ஸ்கூல்ஸ் காமிக்குது. சப்போஸ் உங்களுக்கு மாறாமல் இருந்ததுனா காமிக்காது. இப்போ நான் ஸ்கூல்ஸ் காமிக்கிறதுனால ஃபஸ்ட் எடுத்துனா எந்த ஸ்கூல் சேர்க்க போகிறனோ அந்த ஸ்கூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அம்புக்குறி கிளிக் பண்ணோன்னா என்னென்ன சைடில் வந்துடும். அதுக்கப்புறம் அதேமாதிரி அடுத்த ஸ்கூல் ஏதோ அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தேர்டாக எந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் கிரியேட் ஆகி வந்துடும். உங்கள் அப்ளிகேஷன் நம்பருடைய இந்த ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயிலும் வந்து இந்த இடத்துல வந்துடும். நீங்கள் இதை வந்து ஒரு ஃபைனல் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கடைசியாக இருக்கும். இந்த ஃபைனல் சப்மிட்டை கொடுத்துக்கிட்டு கீழே சப்மிட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான எஸ்எம்எஸ் சென்ட் யுவர் மொபைல் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ இது உங்களுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் ஆகிடுச்சு. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கூலில் போய்ட்டு இதை கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னுடைய வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.